பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் அண்ணாமலையின் என் மண் என் மக்கள் நான்காம் கட்ட நடைபயணத்தில் லால்குடி சட்டமன்ற தொகுதியில் தொடங்கி லால்குடி ரவுண்டானாவில் பேசிய அண்ணாமலை, லால்குடி ஏழு சப்த ரிஷிகள் ஈஸ்வரனை வழிபட்ட கோவில் அமைந்த ஊர். சனாதன தர்மத்தை பேணி காப்பது இங்கே சரியாக பொருந்தும். 40 செங்கல் சூளைகள் லால்குடியில் உள்ளது. உழைப்பாளிகளால் உருவாக்கப்படும் செங்கல்கள் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீடுகளில் லால்குடி செங்கல் இருக்கும். கடந்த ஜூலை மாதத்தில் லால்குடியில் செங்கல் சூளைகளில் வேலை பார்த்த 6 கொத்தடிமைகளை மீட்டதாக செய்தி படித்தேன். ஆனால் இங்கே 2 அமைச்சர்களும் லால்குடியை சொந்த ஊராக கொண்டவர்கள். ஒருவர் நேரு, மற்றொருவர் மகேஷ். நேரு தற்போதே தனது வேலையை தொடங்கிவிட்டார். அவரது மகனை பெரம்பலூர் பாராளுமன்ற உறுப்பினர் ஆக்குவதற்கு 3 தலைமுறையாக குடும்ப ஆட்சியில் வந்துள்ளார் அமைச்சர் மகேஷ். திமுக என்றாலே குடும்ப ஆட்சி, அவர்களது குடும்பம் அவர்கள் மட்டுமே. 1967 முதல் இதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் நம் யாத்திரை ஒவ்வொரு படித்த இளைஞர்களுக்கு நேரடியாக வேலைவாய்ப்பு, வேலைக்கேற்ற ஊதியம், இதனை உருவாக்குவது நோக்கம். மேலும் கள்ளக்குடி பேரூராட்சி தலைவராக இருந்த பால்துறை அப்பகுதி மக்களிடம் பணத்தை வாங்கி கொண்டு லால்குடி டால்மியா சிமெண்ட் கம்பெனியில் நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக பணம் வாங்கி இருந்தார். பணத்தை கொடுத்தவர்கள் கேட்டபொழுது நேரடியாக சிமெண்ட் நிறுவனத்தில் உள்ளே புகுந்து பாதுகாவலர்களை அடித்து உள்ளே இருக்கக்கூடிய கணிப்பொறிகள் எல்லாம் உடைத்து எறிந்தவர் இந்த திமுகக்காரர் பால்துறை. திமுக என்றாலே ஓசி டீ பிரியாணி சாப்பிட்டு பில் கொடுக்காமல் செல்வது, பியூட்டி பார்லரில் தகராறு செய்வது, சிமெண்ட் நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றுவது, இதை அனைத்தும் செய்வது திமுகவினர். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை மாமூல் மாமூல் திமுகவில் மட்டும்தான். சென்னைக்கு வந்தால் அமைச்சர்கள் மாமூல், உள்ளூருக்குள் வந்தால் உள்ளூர் திமுக பிரமுகர்கள் மாமூல். அமைச்சர் கீதா ஜீவனிடம் முட்டை எப்படி கெட்டு போனது என கேட்ட பொழுது, முட்டையில் கருப்பு கலர் சீல் வைத்தது வைத்திருந்தோம், மழை காரணமாக முட்டையில் கருப்பு கலர் கரைந்து கலந்து முட்டை கெட்டுவிட்டதாக பதிலளிக்கிறார். இந்தியாவிலேயே மோசமான ஆட்சி திமுக ஆட்சி, எதை எடுத்தாலும் மாமூல் உச்சத்தில் உள்ளது. திமுக ஆட்சியில்தான் கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி என்ற திமுகவினர் அனைவரும் கருணாநிதி ஐயாவை சொல்லுவார்கள். கண்ணதாசனின் வனவாசத்தில் ஒரு உண்மையை எழுதியுள்ளார். டால்மியாபுரம் என்ற பெயரை மாற்றுவதற்கு கள்ளக்குடியில் போராட்டம் நடைபெற்றது. அதில் 3 குழுக்கள் கலந்து கொண்டது. ஒரு குழுவில் கருணாநிதி கலந்து கொண்டார். 3 குழுவில் கண்ணதாசன் கலந்து கொண்டார். 1953 ஜூலையில் நடைபெற்ற போராட்டத்தில் கருணாநிதி வராத ரயில் வரக்கூடிய தண்டவாளத்தில் தலை வைத்து போராட்டம் நடத்தினார். போலீசார் அவரை கைது செய்து அழைத்து சென்றனர். 1 மணி நேரம் கழித்து கண்ணதாசன் அப்போ பகுதிக்கு வந்து மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை நடத்தினார். போலீசார் அவரை அடித்து அடித்து உதைத்து ரத்தம் சொட்ட காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். அதன் பின்பு கருணாநிதிக்கு 3 சிறை தண்டனையும், கண்ணதாசனுக்கு 18 சிறை தண்டனையும் வழங்கப்பட்டது. உண்மையாக சொல்ல வேண்டும் என்றால் கள்ளக்குடி கண்ட கண்ணதாசன் என்று சொல்ல வேண்டும். பொய்யாக பேசி அரசியலில் வரலாற்றை மாற்றி மாற்றி பேசுவது திமுகவினர் தான். 70 கால ஆட்சியில் இவர்கள் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். திருவண்ணாமலையில் 125 நாட்கள் போராடிய விவசாயிகள் 7 பேர் மீது குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதற்காக நாளை பாஜக ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். அவர்களை விடுவிக்கும் வரை தொடர் போராட்டம் நடைபெறும். அவர்கள் கேட்பது நியாயமான போராட்டம். தண்ணீர் உள்ள விவசாய பகுதிகளில் 3600 ஏக்கர் விளைநிலங்களை ஏன் எடுக்கிறீர்கள் என்பதுதான் அவருடைய போராட்டம். இது குறித்து அமைச்சர் ஏவா வேலுவிடம் கேட்டபொழுது தொழிற்சாலைகளை வானத்தில் போய் கட்ட முடியுமா என பதிலளிக்கிறார். விவசாயிகள் மீது குண்டர் தடுப்பு சட்ட நடவடிக்கை தகவல் அனைத்தும் செய்தித்தாளில் பார்ப்பதாக குறிப்பிடுகிறார். திமுகவின் 501 தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துள்ளனர். முதல்வர் 30 99% நிறைவேற்றிவிட்டேன் என பொய்யாக பேசி வருகிறார். 20 வாக்குறுதிகளை முழுமையாக கூட நிறைவேற்றவில்லை. இந்நிலையில் பாராளுமன்ற தேர்தலை சந்திக்க வந்துவிட்டனர். திமுக என்ற தீய சக்தியை இந்த தேர்தலில் அடித்து விரட்ட வேண்டும் என அண்ணாமலை கேட்டுக்கொண்டார். திமுக கூறுவது திராவிட மாடல் அரசு இல்லை, அது டாஸ்மாக் மாடல் அரசு. டிஆர் பாலு, ஜெகத் ரட்சகன் 2 அமைச்சர்களின் வயிற்று பிழைப்பிற்காக டாஸ்மாக் மூலம் வருவாயை பெருக்கிக் கொள்கிறது. உழைப்பவர்களின் காசு அரசுக்கும் சேரவில்லை, அமைச்சர்களுக்குத்தான் செல்கிறது. அவர்களின் சாராய ஆலையின் மூலமாக என தெரிவித்தார். பாஜக ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழகத்தில் 1/3 டாஸ்மாக் கடைகள் மூடப்படும். கள்ளுக்கடைகள் கண்டிப்பாக திறக்கப்படும் என்றார்.